அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2022 வருஷம் எப்படி இருக்கும், அதாவது 27 நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் எப்படிப்பட்ட ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2022 வருஷம் முக்கியமான மேஜரான கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், நவகிரகங்களில் சுபகிரகம் குரு அவரே பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி இருக்குது, அப்புறம் சனி பயிற்சியினுடைய தன்மை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு வந்துடுறாரு, கேது துலா ராசிக்கு வர்றாரு. மறுநாள் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு வருஷம் பர்கம்பு கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசிக்கு வர்றாரு. சனி வருஷம் பிறக்கும் போதே மகர ராசியில் இருக்கார். அவர் வக்ரகதி ஆகிறாரு, அதிசாகரம் ஆகிறாரு. உங்களுக்கெல்லாம் வக்ரம்னா தெரியும், அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது, வக்ரம்னா பின்னோக்கி போகிறது. ஆக குரு, ராகு கேது, சனி இவங்க அத்தனை பேருடைய பெயர்ச்சியுமே இந்த 2022 இருக்குது. இது மட்டுமல்லாமல் மற்ற மேஜரான கிரகமான சூரியன் செவ்வாய் இதனுடைய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் அது நன்மையா அல்லது தீமை செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும். உதாரணத்திற்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்குற போது நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்போ திருமணம் நடக்குங்கிறத இந்த கோச்சார கிரகங்கள் அதை ஒட்டி தசாபுக்திகள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக சொல்லும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் எப்படி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குற பொழுது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனியனுடைய முன்னோக்கி பின்னோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2022 வருஷம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பீங்க, ராசி இருந்தால் கூட நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை ஒட்டி தான் உங்களுடைய ராசி இருக்கும். ஆக ராசி பலன் என்பது தனி பலன், நட்சத்திர பலன் என்பது நீங்கள் பிறந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தினுடைய பலன். இங்கே உங்களுடைய நட்சத்திர பலனை நீங்கள் பாருங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2022 வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மூல நட்சத்திரம்னாலே நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். தனுசு ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம பார்க்குறது பர்டிகுலராக மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நீங்கள் மூலம்னாலே நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது வருஷம் பிறக்கும்போது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தார். அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. 12 எதிர்பாராத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இது அத்தனையுமே மாறி இந்த வருஷம் வந்த கேது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே இந்த வருஷம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த வருஷம் பிறக்கும்போதே உங்கள்
ராசியிலேயே சூரிய பகவானோ புத பகவானோ வருஷம் பிறக்கும்போது இருந்தாங்க. அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் புதன் உங்களுடைய மூல நட்சத்திரத்துக்கு அவர் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக இருக்கிறாரு. கேட்ட நட்சத்திரத்தில் வருஷம் பிறந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பத்தாம் அதிபதியாக புதன் தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவோ அல்லது ஒரு பெரிய தொழில் முனைவராகவோ ஆண்டர்பிரனராகவோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பம்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். ஃபைனான்ஸ் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த வருஷம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. இது வரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் இதெல்லாமே நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் நிற்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லை, ரெண்டாம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், உங்கள் கையில் லிக்விட் கேஷ் இந்த வருஷம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அமையும். குறிப்பாக இந்த குருவும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார். மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதல் அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார், அல்லது யாராவது அனுப்பிச்சு அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவார், அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிப்பீங்க. அதனால் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். காரணம், மூன்றாம் இடத்துல குரு உங்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுவார். அதோட நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏப்ரலுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள், வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏப்ரலுக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ட்ரேடிங் வச்சு பண்ணுறீங்க, அல்லது ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அல்லது ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கீங்க, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குந்தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவர், அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார். ஐந்தாம் இடம் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் அஃபேர்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிட்ஸு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு. ஆரம்பத்தில் ஏப்ரலுக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு கூடும். சொசைட்டியில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் அப்போ இருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால ராகு இஸ் ஏ டெம்டேஷன். தேவையில்லாத உங்களுடைய உணர்வுகளை தூண்டி தேவையில்லாத செலவினங்களை உருவாக்குவார். அதனால் எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்லுமே ராகு இஸ் எனி ஸ்பெக்குலேஷன். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துக்குரிய ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருவார்.
அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய பழைய கம்பெனியை காட்டிலும் புது கம்பெனியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையில் முன்னேற்றம் பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் கம்பெனி சேஞ்சாக பண்ணுங்கள். சில பேருக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்பு, ஆர் லெஃப்ட் த சர்வீஸ், வெளியேற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அது விஷயத்தில் கவனமாக இருங்க. எனி க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் அது அத்தனையுமே உங்களுக்கு இந்த வருஷம் ரெக்கவரி ஆயிரும். குறிப்பாக லோன் எது இருக்குது, கடன் இருக்குன்னா கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் ஏப்ரலுக்குள்ளே ஜெயித்தா தான், அதுக்கப்புறம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் அடைவதற்கான வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸுமே நல்ல ஒரு முன்னேற்றம், வருமான சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. குறிப்பாக 9வது அதிபதி சூரிய பகவானே வருஷம் பிறக்கும்போது உங்கள் ராசியிலேயே இருக்கார். அப்படி இருந்தாலே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாக இருக்குது. முதலே சொல்லிட்டேன், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா விடுங்க. 9வது இடம், நீங்கள் எனி ஓவர்சீஸ் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக பெர்மனெண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் அந்த கண்ட்ரிலேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் எம்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமாக இந்த வருஷம் அறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம். குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ராகு அஞ்சில் இருக்கிறதுனால தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் வச்சுக்காதீங்க. அதனால் பிற்காலத்தில் அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எந்த ஸ்பெகுலேஷன்லையுமே நீங்கள் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு இஸ் ஏ டெம்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருப்பார். அது விஷயத்தில் கவனம். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. டிலே மேரேஜ், டினே மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக அடாப்டட் சைல்டு எடுக்கிறவங்க இந்த வருஷம் வேண்டாம், அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய குறைவாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் தெய்வ அனுகூலம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சனி பகவான், ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். விநாயகருடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அதோட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. துர்க்கை, காளியுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடையை நீங்கள் அதிகப்படுத்துங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும். ஏன்னா 6 இருக்கக்கூடிய ராகு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் அவர் 5வது இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நோய்கள் குணமாகும். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கடன் குறையும். நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.